ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள் மேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சில இடங்களுக்கு போகிறா இருந்தால், அதுவும் வந்து என்ன மாதிரி டிரைவராக இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போகிறா இருந்தால், முன்னெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு பிறகு, அதுவும் இந்த கூகுள் மேப்பில் நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம சுலபமாக இப்போ போக முடியுது. அதாவது அந்த இடத்துடைய லொக்கேஷன் மட்டும் அதர் பார்ட்டி நமக்கு அதில் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது வேறு ஐயமொழி எதுலேயோ நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா, அதை வச்சு நம்ம சுலபமாக அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய மொபைலில் கூகுள் மேப், அதாவது ஆட்டோவாக எல்லோரும் மொபைல்லையும் இருக்கும். அப்படி அது ஒர்க் ஆகலைன்னா அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதுக்கடுத்தது கீழே பாருங்கள், இரத்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும், அதாவது ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப துல்லியமாக கிடைக்கும். இந்த ரெண்டு இதுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த கூகுள் மேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிப்பேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோன்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த ரெண்டாவது இருக்கு பாருங்கள், யுவர் லொக்கேஷன், அதை விட்டுருங்க. கீழே உள்ளதில் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா மைக்கில் கூட நம்ம சொல்லலாம், பக்கத்துலேயே மைக் இருக்கு பாருங்கள். அது உங்கள் மொபைலில் எனாபிளில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அதில் சொன்னாலே அந்த இடம் வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சென்னைக்கு போகணும், இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் கடலூர் இதுக்கு கோயம்புத்தூர் போகணும், அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். அதில் நீங்கள் அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ துல்லியமாக கரெக்டாக சொன்னாலே உங்களுக்கு மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதை வச்சுட்டு நீங்கள் போகலாம். இப்போ நான் வந்து குவைத்தில் இருக்கிறதுனால, இப்போ நான் வந்து இருக்கிறது ஃபிர்தோஸுங்கிற ஏரியா. குவைத்தில் வந்து குவைத் சிட்டி அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-21 கிலோமீட்டர் ஆகும். அதை நான் உங்களுக்கு இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ண பிறகு இந்த பாருங்கள், 23 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுது. 26 நிமிஷம் ஆகும், அதாவது போகிறதுக்கு 26 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊர்லேருந்து இப்போ உதாரணத்துக்கு மயிலாடுதுறையோ கும்பகோணமோ 23 கிலோமீட்டரில் 26 நிமிஷத்தில் போக முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே வந்து ஹைவே, எல்லாமே ஹைவேயாக இருக்கிறதுனால சீக்கிரமாக போய்டும். சில சமயத்தில் அங்கே 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஆகும். சில சமயம் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா சிக்னல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்ட் சொல்லிட்டு கீட்டை காட்டுது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கோட அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ இது ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பைக்கில் போனாலும் சரி அல்லது காரில் போனாலும் சரி, நீங்கள் அதை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கூகுளுடைய வாய்ஸ், அதாவது ஒரு கூகுள் அக்கா பேசுவாங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, நட்டாற்றில் இறக்கி விட்டதுன்னு, அப்படி ஆகி போயிடும் கதை. அதனால் வாய்ஸை வந்து இப்படி இந்த இடத்துல தான் இருக்கும், இப்படி ஆனில் இருக்கும், அதை வந்து நீங்கள் இப்படி டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியாது. அதனால் நீங்கள் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இந்த ஒரு ரோடு மாதிரி காட்டுது பாருங்கள், இந்த கோடு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனாலே சுலபமாக நீங்கள் போயிடலாம். இந்த கீழே ரீசென்டர்ந்து இருக்குது பாருங்கள், அதை இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு விரலையும் வச்சு நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து இப்படி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இப்படி வியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதே கரெக்டான முறையில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அதில் வாய்ஸ் மூலியமாக போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் நீட்டாக லைன் காட்டுது, அதில் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ரெண்டு லைன் காட்டுது பாருங்கள், அங்கே ஒரு தெரு பிரியுது ரெண்டு. சில சமயத்தில் கூகுள் அக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுலபமாக கொண்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு சந்தில் விடுறதுக்கு இதை நீங்கள் ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லிடும். அதுவும் தமிழில் வச்சுருந்தோன்னா இன்னும் சுத்தம் நம்மளுக்கு சுத்தமாக புரியாது. வடக்கே செல்லவும் கிழக்கே செல்லவும் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம வடமேற்குலாம் சொல்லும் போது எங்கே வடக்கு எங்கே கிழக்குன்னு சொல்லிட்டு அதையும் தலைப்பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆங்கிலத்தில் வச்சுக்கிறது தான் இது பொருத்தமாக இருக்கும். ஆங்கிலத்தில் வச்சுருந்தாலும் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இதில் போயிட்டு நீங்கள் ரைட் எடுத்துட்டிங்கன்னா, இந்த கோட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ரைட் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கிராமத்துக்குள்ளார இழுத்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் போகக்கூடிய இடத்த கூட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆக்கிரும். அதனால தான் ரொம்ப பேர் கூகுள்லாம் நம்ம அது ஒத்து வராதுப்பா, எப்படியோ நம்ம யார்கிட்டயாவது கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வாய்ஸை வந்து டம்மி பண்ணிவிட்டு இந்த அம்புக்குறி, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வாகனத்தில் நான் ஓட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு ஏரோ மார்க் வந்து போய்கிட்டே இருக்கும். இது காட்டுது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஒரு ஏரோ மார்க். இந்த ஏரோ மார்க் எங்கெல்லாம் போகுதோ அதன்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா
சுலபமாக நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு போயிடலாம். அந்த இருக்கு பாருங்கள், இந்த இடம் மறுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் நகரும் போது அது போயிட்டே இருக்கும். இந்த நகருது பாருங்கள், இப்படி தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் அது போகிற இதுலேயே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு சுலபமாக போயிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிற கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த நான் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் செம்மத்தமிழன்.